ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் என்ன இன்னைக்கு? முரா ஷாக்கியும் இசா ஷாக்கி இருக்காங்க தெரியுமா, ரெண்டு பேர். அதாவது பின்குலன், அதுக்கப்புறம் முரா ஷாக்கி. நம்ம ராசபா போடுற முகம் பிடிக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஷேடோ கானுக்கும் தெரியுமா, நம்ம முரா ஷாக்கிக்கு வந்து ரேசர் கானும், நம்ம இசா ஷாக்கிக்கு வந்து சாம்ராய் கானும் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பாங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயின்லி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி முகமுடியை பற்றி வீடியோ போட்டிருந்தேன், கீழே கமெண்ட்டில் இருக்குது, சரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு பார்த்துக்கோங்க. ஸோ முரா ஷாக்கியும் இசா ஷாக்கியும் ஒரு பவரான முகமுடி. இசா ஷாக்கினா நம்ம பின்குலன். பின்குலன் வந்து எல்லா மகனுக்கும் தளபதியாக இருக்கான். தளபதியாக இருந்தாலும் சாமுராய் கான் வந்து ஒரு பவர் அப்படி ஒரு ஷேடோ கான். ரீசன் என்னென்னா, அதுகிட்ட வந்து அதிகமாக கத்தி ஆர்மர்லாம் இருக்கும். ரேசர் கானும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷேடோ கான் தான். ராசாபாக யூஸ் பண்ண தெரில, அது வேறு விஷயம். இருந்தாலும் ரேசர் கான் வேறு யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் அப்படி போயிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பவரான ரேசன் காரணம் முரா ஷாக்கி இது வந்து இருக்கும். முரா ஷாக்கியே ஒரு உருவம் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயங்கரமாக அதில் காட்டியிருக்காங்க. ஸோ முரா ஷாக்கியும் சரி இசா ஷாக்கியும் சரி ரெண்டுமே ஒரு பவராக, ரெண்டுமே ஒரு லெவலில் இருக்கிற ஒரு முகமுடி. ஸோ இசா ஷாக்கியை பற்றி முதல் பார்த்துடலாம். இசா ஷாக்கி வந்து படைகளுக்கு தளபதி. தளபதியாக இருந்தாலும் கூட ஒரு பவராக. இது யார்கிட்ட இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து பசிஃபிக் ஓசன்ட்டு எங்கேயோ காட்டியிருப்பாங்க, எங்கேயோ போய்கிட்டு இருப்பாங்க, அப்போ வந்து இதை காட்டியிருக்காங்க. இசா ஷாக்கி யார் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்கர். சங்கர் வந்து தெரியாதரமாக மாட்டிப்போ, அதுவும் கொஞ்சம் டிக்கிலேருந்து மாட்டிக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் கொஸ்டனில் வேற எங்கேயோ ஃபிஷிங்கில் வந்து ஃபிஷிங் பவுட்டில் எங்கேயோ போயிட்டு இருக்கும் கண்டுபிடிப்பாங்க. முரா ஷாக்கி, முரா ஷாக்கி யார் போடுங்க பார்த்தீங்கன்னா ராசப்பா. ராசப்பா வந்து யாருக்கும் யூஸ் பண்ண மாட்டார். ராசப்பா யூஸ் பண்ணனா கூட நம்மளோட வால்டர் ஆஃப் இதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜாக்கி சேனல் ஜூம் பண்ணியிருக்க முடியாது அந்தளவுக்கு பவர். இது வந்து மியூசியம் டோக்கியோ ஜப்பானில் வந்து இதை காட்டியிருக்காங்க. அதாவது ஜப்பானில் வந்து டோக்கியோன்னு சொல்லிட்டு இருக்கு தெரியுமா, அதில் வந்து நம்மளோட மியூசியத்தில் வந்து தொங்குற மாதிரி காட்டியிருக்காங்க. இசா ஷாக்கி தளபதியாக இருந்தாலும் முரா ஷாக்கியோட ஷேடோ கான்ஸுக்கு பவர் அதிகம்தான். அவரோட நெயில்ஸ் வந்து பார்க்க வீவைல் போக்கிமன் மாதிரியே இருக்கும். இசா ஷாக்கிக்கு ஆயுதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இசா ஷாக்கி ஷேடோ கானுக்கு ஆயுதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கத்தி. நீங்கள் வாலில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அவங்கெல்லாம் கொஞ்சம் பவராக ஆர்மர்லாம் போட்டு ஒரு மாதிரி போர் வீரர் மாதிரி, அதாவது வேரியர் மாதிரி அவங்கள காட்டியிருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கும் ஜாப்பனீஸோட இதுதான் தேவைப்படுது. முரா ஷாக்கிக்கு வந்து ஜாப்பனீஸ் சில்க்கும், நம்மளோட இசா ஷாக்கிக்கு வந்து ஜாப்பனீஸ் செரி பிளாசமும் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு வருவோம். அதாவது டாபிக் வந்து நம்மளோட வின்னர் நான் யாருக்கு கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இசா ஷாக்கி, அதாவது அவங்க வச்சுருக்க சாமுராய் கான். நான் ரேசர் கானுக்கு கொடுப்பேன், இருந்தாலும் நம்மளோட சாமுராய் கான் வந்து இசா ஷாக்கி வந்து ஒரு பவர் அப்படி ஒரு தளபதியாகவும் திகழ்கிறாரு. திகழ்னாலும் நம்மளோட முரா ஷாக்கி வந்து அந்தளவுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்வேன். ஸோ அப்படியாச்சும் மிராக்கால்லேருந்து ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று டை ஆகலாம், இல்லைன்னா சாமுராய்க்கான் ஜெயிக்கலாம். ஸோ பின்குலனுக்கு வந்து ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அவர் எப்படி இருக்கவரோ அதே மாதிரி தான் ஒரு ஷேடோ கான்ஸும் இருப்பாங்க. ரேசர் கான்ட்டை வந்து வேகமாக ஓட முடியும், நம்மளோட சாமுராய் கானெல்லாம் அந்தளவுக்கு வேகமாக ஓட முடியாது. அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். இருந்தாலும் பட தளபதியான இசா ஷாக்கி தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு வைங்களேன், மேட்ச் ரெண்டு பேத்துக்கும் போகாமல் டை ஆயிரும். அப்படியே ரொம்ப ரேசர் கான் தோத்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம இசா ஷாக்கி தான் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. சாமுராய் கான் இந்த வின்னர் டைட்டில் கோஸ் ஆல்சோ சாமுராய் கான் பின்குலன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பின்புலனான சாமுராய்கன் வந்து வெற்றிக்கு என்னை பிடிச்சிட்டாங்க. ஸோ எப்பயும் போல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டேம் சேஃப். சப்ஸ்கிரைப் டு EAW-TAMIL.